உங்கள் உடம்பில் ஏற்படுற வியாதிகள்லேருந்து வெளியே வரணும்னா சௌக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் சாந்தமும் இல்லை சௌக்கியமும் இல்லை. சாந்தம் மனதை பக்குவப்படுத்துவதால் மட்டும்தான் வருமே ஒழிய மனதை அதன் இஷ்டத்துக்கு அலைய விட்டால் சாந்தம் வராது. இதுதான் வாழ்க்கையோட மெசேஜ். இந்த மனசை நீங்கள் அது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மனசு எங்கே இருக்குது அப்படின்னா சும்மா சொல்லுவோம் என் மனசு சரியம்போம், அது ஒன்றும் இங்கே இல்லை. இதில் உட்கார்ந்துருக்குதா? சைக்காட்ரிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பதிவுகள் அப்படின்னு. அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், சில சமயத்தில் சில குழந்தைங்க சில விஷயம் பேசும், யாருமே சொல்லி கொடுத்துருக்க முடியாத விஷயத்த அது பேசும். அது எங்கேருந்து வந்தது அதுக்கு சார்? அந்த குழந்தைக்கு இன்னொருத்தர் டீச்சே பண்ணியிருக்க முடியாது, ஆனால் அந்த குழந்தை உள்ளேருந்தே சொல்லும். என்ன சொல்லும்? இந்த வடையை எனக்கு தெரியா அப்படின்னா வேற ஆளை பாரு அப்படிங்கும். ஏன் வடையை கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைக்கு யார் கொடுத்தா? எங்கேருந்து வந்தது அந்த எண்ணம்? சில குழந்தைங்க இந்தா அப்படிங்கும், எடுத்துக்கோ இந்தா அப்படிங்கும். சில குழந்தைங்க முடியாது அப்படிங்கும், கண்டிப்பாக கொடு நான் கொன்னுடுவேன், உன்னை கொலை கூட நான் பண்ணுவேன் அப்படிங்கும். இந்த குழந்தையோட வயசு என்ன? 4, 3. இதெல்லாம் அதுக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, இதை யோசித்தா தான் உங்களுக்கு உண்மை புரியும். என்ன? அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே அம்மாவுடைய கோபமும் தாபமும் குழந்தைக்கு போயிடும். யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அது என்ன ஆகிடும், இம்ப்ரிண்ட், அது அப்படியே உள்ளே பதிஞ்சிடும். ஏன்னு கேட்டால் அம்மாவுக்கும் குழந்தைக்கு நடுவில் தொப்புள் கொடி கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த அம்பிளிக்கல் கார்டு கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் அம்மா மனசில் ஓடுதோ அவ்வளவும் குழந்தைங்க மனசில் ஓடும். இப்போ என்னென்னா மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறவன், நல்லா கேளுங்க, ஒரே தாய்க்கு 4 குணத்தோட குழந்தை பிறக்குதேன்னா, அவங்க ஜெனரஸாக இருந்தபோது கன்சீவான குழந்தை ஜெனரஸாக இருக்கும், அவங்க கஞ்சமாக கோபமாக இருந்த காலத்தில் பிறக்கிற குழந்தை கோபமாக பிறக்கும். இதுதான் சிக்கல். ஏன் சார் ஒரே தாய் பிள்ளை, ஒன்று நல்லா இருக்குது ஒன்று மோசமாக இருக்குது அப்படின்னா, அந்த 10 காலம் அதை உண்டான காலத்தில் அவங்க ரொம்ப மெக்னானிமஸாக இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா குழந்தையும் அதே மாதிரி இருக்கும். அந்த 10 காலம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னால் குழந்தையும் இங்கே அப்படி தான் இருக்கும். நான் ரொம்ப விவரிக்க முடியாது, யுத்த காலத்துக்கு பிறகு இங்கே பிறந்த பல குழந்தைகளுடைய ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளான குழந்தையை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தவங்க கண்டுபிடிச்சாங்க. பயம், அம்மாவுக்கு பயம், பயத்தில் அந்த குழந்தை டெலிவரி ஆகுது, பயத்தில் கன்சீவ் ஆகிருக்கு, பயத்தில் வயத்தில் இருக்குது, அந்த குழந்தைக்கு பயம் இருக்கும். அங்கே லைட்டு போய் போட்டு வா இருட்டில்லாம் பயமாக இருக்கும், நான் போகமாட்டேன் அப்படிங்கும். ஒரு குழந்தைங்க நேராக போய் லைட் போட்டு பேசாமல் வரும், எதுக்குமே அஞ்சாது, முடிஞ்சால் அடுத்த வீட்டில் தீ வச்சுட்டு கூட வரும், எதுக்கும் அஞ்சாது. ஒரு குழந்தை எப்படின்னா லைட்டு போடு அப்படின்னா, நீ வந்து போடு நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கும். இருட்டை பார்த்து இதுக்கு ஏன் பயம்? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, இது கர்ப்பப்பையில் இருந்தது, அங்கே யாராவது லைட்டாக அடித்தா? ஸ்கேன் பண்ணும்போது 2 டாக்டர் லைட் அடிச்சிருப்பார், அவ்வளவுதான். அது கர்ப்பத்தில் தான் இருந்தது, லைட்டே தெரியாது. நீங்கள் கர்ப்பத்திலேயே இருந்து லைட்டே தெரியாத குழந்தை இருட்டை பார்த்து எப்படி பயப்படுது? மனசில் அம்மாவுக்கு பயம், அம்மாவுக்கு பயம் இருந்தால் குழந்தைக்கு பயம், அம்மாவுக்கு வீரம் இருந்தால் குழந்தைக்கு பயம். ஒரு பழமொழி எழுதுவானா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு எழுதி வச்சானே, ரைட். இப்போ உங்களுக்கு 3-4 காரணத்தினால குணம் உண்டாகுது. 1, அட் த டைம் ஆஃப் கன்செப்ஷன், நீங்கள் தாயின் கருவில் உருவாகிற போதே சில விஷயங்கள் பதிந்து விடுகின்றன. அடுத்தது என்வாயன்மெண்ட், சூழ்நிலை, நீங்கள் வளரும் நிலை, வளரும் சூழல், இவையெல்லாம் உங்கள் குணநலன்களை உருவாக்குகின்றன. 3, நீங்கள் இந்த உலகத்தில் மேலே வருகிற போது உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்த பிரபஞ்சத்தினுடைய பெருநிலை, டோட்டல் பிளானட்டரி சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய நிறைய சேஞ்சஸ். ஜோசியம்னு எடுத்துக்காதீங்க, ஆனால் சயின்ஸில் ஒரு உண்மை இருக்குது. என்ன தெரியுங்களா? சூரியனில் வந்து ஒரு நெருப்பு புயல் உண்டாகும், மேலே சூரியனில் ஒரு நெருப்பு புயல் எவ்ரி 12 உண்டாகும். 12 ஒரு முறை சூரியனில் ஒரு நெருப்பு புயல் உண்டாகிற போது பூமியில் எவ்வளவு தலைகீழாக நின்னாலும் நிறைய கவர்மெண்டில் சேஞ்சஸ் வரும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூரியன்லேருந்து ஒரு நெருப்பு புயல் புறப்படும், அது கிளம்பிருச்சு அப்படின்னு சொன்னால் விரும்பினவன் விரும்பாதவன் வேண்டியவன் வேண்டாதவன் அதெல்லாம் தாண்டி எவ்வளவு சரியாக இருந்தாலும் பல கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்க முடியாமல் கஷ்டப்படும்.
இப்போ நீங்கள் யோசிச்சுக்கங்க, பிளானட்டரி பொசிஷன், அடுத்தது உங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்த பொசிஷன், மூணாவது நீங்கள் வளர்ந்த ஸ்கூலு, வளர்ந்த சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட், சுற்றி இருக்கிற அந்த சமூக சூழல், இதெல்லாம் உங்களை பாதிக்கும். ஆனால் என்ன கொடுமை தெரியுங்களா, இதெல்லாம் உங்களுக்கு குணமாக போய் உள்ளே உட்கார்ந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்கிட்ட இவ்வளவும் உட்கார்ந்துருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தண்ட வள்ளுன்னு விழுவேன், ஒருத்தரை சள்ளுன்னு விழுவேன். ஏன் அவர் அந்த ஆள் அப்படி விழுகிறாரு அப்படின்னு கேட்டால், அவருக்கே தெரியாது ஏன் விழுறாரு அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கல் ரீசன் கொடுக்க முடியாது. பிளானட்டரி பொசிஷனா, இல்லை ஓ இன்பில்ட் மதர்லேருந்து வந்ததா, இல்லை சோஷியல் கண்டிஷனிங்கா, உனக்கு சமூகம் உனக்கு அப்படி ஏற்படுத்தியதா, இது என்னவா வேணாலும் இருக்கலாம். அலோபதி டாக்டர்ஸ்ட நீங்கள் போனீங்கன்னா, சார் இது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னா, அதெல்லாம் அனாவசியமான கேள்வி. உக்கார், ஒரு ஊசியை போடுற, மரியாதையாக விட்டுட்டு போ. என்ன சார் அந்த ஊசி, கேட்காத. நீ என்ன எம்பிபிஎஸ் படிச்சிய, நீ என்ன எம்டி படிச்சிய, இந்த ஊசி நான் இங்கே வரத்துக்கு மூணு நாள் முன்னாடி வயிற்று வலியில் துடிச்சு நம்பவே மாட்டேங்க, எனக்கு வயிறே பெருசு, அது வலிச்சா எப்படி இருக்கும். மூணு நாள் முன்னாடி வயிற்று வலியில் துடிக்கிறேன், நான் ஊருக்கு வந்துட்டு முருகாந்தவேல் சாருக்கு கூட சொன்னேன், வந்தால் வருவேன் வராட்டி இல்லைன்னு, அவருக்கு வயிற்று வலி வந்துடுச்சு. இந்த ஆள் வரலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மளை என்ன பேசுவாங்க, அவருக்கு கவலை வந்துடுச்சு. நேராக என்னுடைய டாக்டர் அங்கே, என்னுடைய மெட் இண்டியா அப்படின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், டாக்டர் சந்திரசேகர், ஒரு பத்மஸ்ரீ எல்லாம் வாங்கினவர், பிரசிடென்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குறவர், பிரைம் மினிஸ்டருக்கு வைத்தியம் பார்க்குறவர், எனக்கும் பார்க்குறவர். நேராக அவர்கிட்ட போனேன், சார் அப்படி வயிற்று வலி என்ன, ஒன்றும் வேணாம் உட்காரு, உட்கார் போய் ரூமில் போய் படுங்க அப்படின்னார். வந்தார், டாய் 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 டாய்ன்னு நர்ஸெல்லாம் வந்தாங்க, ஒரு டியூப் போட்டாங்க, அப்படி ஒரு டியூப் போட்டாங்க, அப்படி ஒரு ஏற்றினாங்க, ஒரு ரெண்டு நாள் சும்மா உட்காரு. இது என்ன போடுறீங்க, அது என்ன, இந்த மேடையில் பேசுகிற மாதிரிலாம் இங்கே பேசக்கூடாது. உங்கள் ஹெல்த் ஒன்று தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் இளைஞர்ல போய் பேசணுமா வேண்டாமா, பேசணும், இங்கே பேசாமல். இந்த அம்மாவை கூப்பிட்டாரு, கஞ்சி மட்டும் கொடுங்க, லிக்யூடு மட்டும் கொடுங்க, புரியுதா, லிக்யூடை தவிர எதுவுமே சாலிடாக கொடுத்துறாதீங்க அப்படின்னார். அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு சார், மூணாம் நாள் எழுந்து ஃப்ளைட்டில் ஏறி நான் யாழ்ப்பாணம் வந்துட்டேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அவர் என்ன பண்ணார், ஆயிரம் ரீசன் உள்ளே இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டமக்கில் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், நான் சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று ஒத்துக்காமல் போயிருந்துருக்கலாம், இல்லை மனசில் ஒரு சூழல் ஏதோ அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம், சில சமயத்தில் பேச்சில் நாங்கள் இருக்கிறதால எங்களால் சரியானபடி அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது, நேரத்தில் தூங்க முடியாது, தவறான ஒரு உணவை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வரும், இதெல்லாம் ரீசன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அவர் வச்சுருக்கார் ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறார், ஏற்று குத்துன்னு சிப்ரோஃப்ளாக்சினை போட்டு ஏற்றி குத்துன ஒன்று, மூணாவது நாள் ஏன் சொன்ன மசால் வடை எங்கன்னு வந்த ஒன்று, மூணாவது நாள் ஆன ஒன்று மசால் வடை எங்கன்னு, எதனால நமக்கு வயிற்ற வலிச்சா என்ன சார், அவர் என்னமோ ஒரு மருந்தை ஏற்றி நம்மளை எழுப்பி திருப்பி உட்காந்து வச்சுட்டார்ல, இந்த வேலையை தான் அருட்தந்தை பண்ணுறார். எப்படி, உங்களுக்கு பிரபஞ்சத்தோட மனம் கெட்டுதா, உங்கள் அப்பா அம்மாவால் கெட்டுதா, உங்களாலேயே கெட்டுதா, இதெல்லாம் உட்காந்து நாங்கள் பார்த்து வைத்தியம் பண்ண முடியாது. உங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் ரெடியாக இருக்குது, என்ன அருகுண சீரமைப்புன்னு ஒரு ஆன்டிபயாட்டிக் இருக்குது, அவங்க வருவாங்க ட்ரிப்ஸை போடுவாங்க, போட்ட உடனே நீங்கள் எந்திரிச்சு மசால் வடை சாப்பிடலாம். சிம்பிள், அவங்க சொல்கிற ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சால் போகிறோம். அகத்தாய்வுன்னு ஒன்று இருக்குது, அந்த அகத்தாய்வுங்கிறதுல இறங்கி நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுற டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தா, மூணு வழியில் உங்களை பாதிச்சிருக்கும், பிறப்பிலேயே வந்தது, இல்லை பிரபஞ்சத்தினுடைய மாற்றத்தால் வந்தது, இல்லை நீங்களாக சமூக சூழலில் உருவாக்கிக்கிட்டது, எந்த வகையில் வந்தாலும் நம்முடைய பாதிக்கப்பட்ட மனத்தை சரி செய்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை அது நமக்கு ஏற்படுத்துகிறது. பொதுவாக மனசுக்கு என்னென்ன நோய் வரும், ஒரு நான் வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க, நான் இன்றைக்கே எல்லாத்தையும் பேசி கழுத்தா இருக்கப்படாது, அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்னுடைய சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னுடைய யூடியூப் சேனல், அதில் போய் மனதின் பிழைகள் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதாவது மனசு என்னென்ன பிழை பண்ணுது அப்படிங்கிறது, மனதின் பிழைகள் அப்படின்னு நான் இந்திய தத்துவ இயலில் சொல்லப்பட்ட 13 பிழைகளை அதில் பட்டியலிட்டு பேசியிருக்கிறேன். அதுக்கு காரணம், அது ஒரு பயிற்சி வகுப்பு, அதனால நான் 13 பிழை சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து மனசில் ஏற்படக்கூடிய அது என்னென்ன பிழை அப்படின்னு பேசியிருக்கேன். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாட்டி கூட ஒரு ஒன்று ரெண்டு இப்போ சொல்கிறேன்.
வடமொழியில் அதுக்கு என்ன பேர்னா ராகத்வேஷம் அப்படின்பா. முதல்ல ஒரு ஒரு நோய். என்ன ராகத்வேஷம்? ராகம்னா விருப்புன்னு அர்த்தம், துவேஷம்னா வெறுப்புன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறதுக்கும் காரணம் இல்லை, உங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கலையேங்கிறதுக்கும் காரணம் இல்லை. இன்னைக்கு சொல்லட்டுமா? சில பேர் சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணுமே. கிடையாது, எனக்கு அவரை பிடிக்கலை அதுக்கும் லாஜிக்கல் ரீசன் கிடையாது. நாங்கள் காலேஜ் படித்தப்போ சார், நாங்கள் காலேஜ் படித்தப்போ எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு, இந்த மாட்ட சொன்னதே இல்லைண்ணா, இது வரைக்கும் சொன்னதே இல்லை. யோசிக்கிறாங்க நம்மகிட்ட சொல்லாமல் இவர் எவ்வளவோ ஐட்டம் மனசுலேயே வச்சுருக்கிறாரு. அதுக்காக தான் இப்போ எல்லா சொற்பொழிவுக்கும் வர்றாங்க, அங்கே தான் இவர் சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்ட அப்புறம் எவங்க நிம்மதியாக வீட்டில் இருக்கிறது? அழகான பொண்ணு, அது பேசாதான்னு எல்லாம் இயங்குவாங்க, அது பேசுனா போதும் அப்படின்னு இயங்குவாங்க. சார் எங்கள் கிளாஸில் 22 பேர் அதுக்காக சொத்தை கூட எழுதி வைக்க தயாராக இருக்காங்க சார், அது பேசுனா போதும்னு காத்திருக்கிறாங்க சார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பொண்ணு, அது நம்பவே மாட்டீங்க. அந்த பொண்ணு ஒரு பையன்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுது, என்ன சொல்லுது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பையன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு. அந்த பொண்ணால் அதை தாங்க முடியல. இந்த கிளாஸில் 22 பேர் நமக்காக ஜொல்லு விட்டு காத்திருக்கிறேன், நாம் ஒரு பையன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறோம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லு, ஏன் இவன் நம்மளை வாணாங்கிறான்? அந்த இன்சல்ட் அந்த பொண்ணால் தாங்க முடியல. Why you reject me? எனக்கு என்ன குறைச்சல்? நான் எங்கள் அப்பா யார் தெரியுமா? என்னுடைய சொத்து என்ன தெரியுமா? என்னுடைய அழகு யாருக்கு இருக்குது இந்த காலேஜ் முழுக்க? ஏன் உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு, ஏன் உன்னை பிடிக்கல? இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது அந்த கேள்வி. அந்த பொண்ணு கோபமாக கேட்டா, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. அவளால் தாங்க முடியல. இவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், சாரி ஐ டோன்ட் லைக் யூ, நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வேணாம் அப்படின்னா. அவளால் அவன் ரிஜெக்ட் பண்ணதை தாங்க முடியாமல் ஃபைட் பண்ணுறார் சார். அப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், அருமையான வார்த்தை, இந்த பாரு நீ லவ்வை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும், பிடிச்சதுக்கும் காரணம் கிடையாது, பிடிக்காததுக்கும் காரணம் கிடையாதுன்னா. இது பல பேருக்கு தெரியாது. என்னை பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் சொல்லுங்கிறான். காரணமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒன்றே எனக்கு பிடிக்கல. நீங்கள் காரணம் கேட்குறீங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லு, குட்டையாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, என்னமோ ஒன்று சொல்ல, ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளவுனா பியூட்டிஃபுல்லாக இரு, எனக்கு பிடிக்கல. இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்வீங்களா? ஏன்னா மனதின் விருப்பு வெறுப்புகளுக்கு காரணங்கள் கிடையாது, அதுக்கு பேர் தான் ராகத்வேஷம். ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. ராகத்வேஷங்களுக்கு எந்த விதமான காரணமுமே கிடையாது. இப்போது இந்த விருப்பு என்பதே ஒரு அளவுக்கு மேலே சில பேர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ ஏதோ ஒரு முறுக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க, இல்லை ஒரு சூழியம் கொண்டாந்து வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நல்லாயிருக்கு, இன்னொன்று கொண்டாங்க, நல்லாயிருக்கு, இன்னொன்று கொண்டாங்க, நல்லா. அப்புறம் சொல்கிறதுக்கு நீ இருக்க மாட்டேன், நல்லா இருக்குன்னா கூட தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட் இல்லையா? ஸோ ராகம் அப்படிங்கிற விருப்பு ஒரு எல்லைக்கு மேலே போகக்கூடாது. நம்ம ஆளுடைய குணம் என்ன? நம்ம கொஞ்சம் நேச்சரை கவனிக்கணுங்க. என்னுடைய நல்ல நண்பர் தமிழருவி மணியன் ஒரு பேச்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார், எந்த பறவையும் ஒரே மரத்தில் இரண்டு கூடு கட்டுவதில்லைன்னு. நீங்கள் பறவைகளை எப்பாவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு என் வாழ்க்கையிலே ஒரு கிடைச்ச பெரிய வரம் என்னன்னு கேட்டால் எங்கள் வீட்டு பால்கனி. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எங்கள் வீட்டு பால்கனி. வீட்டில் உள்ளே உட்காந்துருக்கிறத விட பால்கனியில் சேர் போட்டு வரிசையாக மரமாக இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். காக்கா கூடு கட்டும். இந்த காக்காட்ட ஒரு குவாலிட்டி நான் பார்த்து அதிசயப்பட்டிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதாம் மரம் இருக்குது எங்கள் வீட்டில், இப்படி ஒரு கிளை விட்டுருக்கோம், அப்புறம் இப்படி ஒரு கிளை விட்டுருக்கோம், இப்படி ஒரு கிளை விட்டுருக்கோம். இந்த கிளையில் ஒரு காக்கா கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும் ஆச்சுங்களா. இந்த கிளையில் ஒரு காக்கா கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு வெளியில் வர வரைக்கும் அடுத்த ஜோடி காக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுங்க காதலித்து கல்யாணம் பண்ணி முட்டை இடுறதுக்கு கூடு கட்டணும். இதுங்க வெக்கேட் பண்ணி போன உடனே இதுக்கு மேலே ஒரு கிளை போகுது பாருங்கள், அந்த கிளையில் போய் அதுங்க கூடு கட்டும். இது வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லட்டுமா என்ன? அது கட்டிட்டு போன கூடு சௌகரியமாக இருக்குது, அதுலேயே நம்ம காலத்தை ஓட்டலாமேன்னு காக்கா நினைக்காது.
அவன் கட்டில வச்ச வீடு நல்லா தானே இருக்கு, நாம் அதுலேயே உட்காந்து குப்பை கொட்டலாமே அப்படின்னு காக்கா நினைக்காது. ஏன்? காக்கா மானஸ்து. எவன் செலவுலையோ நம்ம குப்பையை கொட்டக்கூடாது. நாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றா நம்ம உழைப்பில் பிள்ளைய வளர்க்கணுமே ஒழிய எவன் உழைப்பிலையோ நம்ம பிள்ளைய வளர்க்கக்கூடாது அப்படின்னு யூ ஓன்ட் பிலீவ். மறுபடியும் தொடப்பு குச்சியை தூக்கிக்கிட்டு வந்து அந்த இடத்துல பின்னி 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 ஒரு கூடு கட்டி, கூடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையிட்டு அப்புறமா குஞ்சு பொறிச்சு அந்த காக்கா வெக்கேட் பண்ணி போவோம். யூ ஓன்ட் பிலீவ் அதில் இன்னொரு காக்கா வந்து செட்டில் ஆகாது, அந்த கூடு அப்படியே இருக்கும். அதுக்கு மேல் கலையில் இன்னொரு காக்கா வந்து கூடு கட்டும். நான் இதை ரசித்து பார்ப்பேன், எனக்கு நேச்சரை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதையே உட்காந்து ரசித்து பார்ப்பேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால், ஒவ்வொரு காக்காயும் ஒரு கூடு தான் கட்டுமே ஒழிய அட் அ டைம் ரெண்டு கூடு கட்டாது. இங்கே அந்த மரத்துலேயும் ஒன்று கட்டி வைப்போம், அந்த மரத்துலேயும் ஒன்று கட்டி வைப்போம், இங்கே இல்லைன்னா அங்கே இருப்போம், அங்கே இல்லைன்னா இங்கே இருப்போம், இவன் விரட்டினா அந்த நாட்டுக்கு போவோம், அவன் விரட்டினா இந்த நாட்டுக்கு வருவோம், இங்கே இல்லாட்டி மெட்ராஸ்லையும் ஒன்று பண்ணுவோம், அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணி வைப்போம். எந்த பறவையும் இரண்டு கூடு கட்டியதாக வரலாறு இல்லை. பேராசை பிடித்த மனிதர்கள்தான் எல்லா இடங்களிலும் தங்கள் கூடுகளை கட்ட வேண்டும் என்று எண்ணி இறகுகளை இழந்து விடுகிறார்கள்.